மை கரியர் சீசன் டூவில் கரேபியன் லீக் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், ரொம்பவே புவராக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா செம்ம ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுறோங்க. 6 மேட்ச்க்கு 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம், இன்னும் 12 மேட்ச் பாக்கி இருக்குது. அந்த 12 மேட்ச்சில் நம்ம கட்டாயமாக 8 மேட்ச் வின் பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்மளால் ப்ளே ஆஃப்ஸ்க்குள்ளே போக முடியும். ப்ளே ஆஃப்ஸ்க்குள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு கப்பு தருவாங்க, இல்லைனா ஒன்றுமே தர மாட்டாங்க. ஓகே, புவராக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் கம்பேக் கொடுக்க முடியும். அந்த வகையில் இனிமேல் நம்ம கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். மேட்ச் நம்பர் 7 ப்ளே பண்ண போகிறோம். வழக்கம் போல் சேசிங் தாங்க. எதுக்கு தான் டாஸ் போடுறாங்கன்னே தெரில. அடேங்க அப்பா, பயங்கரமான டார்கெட்டால் இருக்குது. 77 ரன் டார்கெட்டு, எப்படியோ 100க்கு கம்மியாக 80க்கு கம்மியாக டார்கெட் வந்திருக்குது. வேற லெவல். இதுக்கு மேலே ஒரு ஈஸியான டார்கெட் வராது. இதை நம்ம வின் பண்ணுறோங்க. சிமன்ஸ் ப்ரோ கூட தான் ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப பொறுமையாக ஆடலாம். நம்ம எப்பயும் ஆடுற மாதிரி தான். 10 பாலுக்கு மேலே தான் நம்ம லாஃப்ட் ஷாட்டுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் பால் டொக்கு தான் வைக்கணும். 3 டோர்னமெண்ட் ஆச்சு, இருந்தாலும் 1 கப்பு கூட அடிக்கல. லீக் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு எங்கெங்கே என்பிஎல்லாம் போகிறது? என்பிஎலுக்கு முன்னாடி விரட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 ஓவருக்கு 21 for 2. நம்ம சிஎஸ்கே மாதிரி தாங்க ஆடிட்டுருக்கோம். நமக்கு எல்லா மேட்ச்சுமே அந்த சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் கேக்கே கூட ஆனாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லா மேட்ச்சும் நமக்கு அதே மாதிரி தான் அமையுது. டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடுது, பவர் பிளேல சுத்தமாக ரன்னு வர மாட்டேது. இங்கே பாருங்க, 28 ரன் தான் 6 ஓவருக்கு. 100க்குள்ளே டார்கெட் வந்தால் மட்டும்தான் நம்ம வின் பண்ணுறோம், 100க்கு மேலே போயிடுச்சு தான் தோத்துறோம். அவுட்டாக இருக்க முக்கியமான காரணம் அந்த குட் லென்த்து தான். செம்ம கடுப்பாகுது. போன வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ நான் பர்ஃபெக்ட்லலாம் அவுட் ஆயிருக்குன்ட்டு. நல்ல வேலை, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுவரை நான் பர்ஃபெக்டில் அவுட் ஆனது இல்லை, குட் லென்த்தில் மட்டும்தான் அவுட் ஆயிருக்கேன். அந்த வகையில் நான் என்னமோ லக்கி தான் நினைக்கிறேன். நீங்களாம் ரொம்ப பாவம், பர்ஃபெக்ட்லலாம் நிறைய பேர் அவுட் ஆயிருக்கீங்க. பர்ஃபெக்ட்லாம் அவுட் ஆனால் அவ்வளோதான் ப்ரோ, கேமே வெறுத்துரும் ப்ரோ. 4 விக்கெட் ஆச்சுங்க, 8 ஓவரில் 4 விக்கெட்டு. டார்கெட் கம்மியாக இருந்தால் இது ஒரு பிரச்சனை. இவனுக்கு அவுட் ஆகிட்டே இருப்பானுங்க, இவனுக்கு பாட்டு விக்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காமே இருக்க முடியாது ப்ரோ. பொலாடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அவுட் ஆகாத ப்ரோ சொல்லி வாய மூடல. நம்ம பொலாடு ப்ரோ அவுட் ஆகிட்டாரு. அடுத்த சுனில் நாராயண் ப்ரோ வந்துட்டார். பரவாயில்ல, ரன்னும் அடித்து தான் அவுட் ஆகிறாங்க. அந்த வகையில் ஏதோ பரவாயில்ல. சில மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருங்க, இந்த மாதிரி 50 ரன் தான் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆட்டோ பிளேக்கும் 2 விக்கெட் போகும். 5 ஆட்டோ பிளேயில் கேமே முடிஞ்சிருங்க, தோற்றுருவோம். அந்த 50 ரன் டார்கெட்டையும் நம்ம தோற்றுருவோம். அந்த மாதிரியான மேட்செல்லாம் வரும் ஒரு சில மேட்ச்சு. இங்கே 2 பாலாக நமக்கு டபுள் கிடச்சிருக்குது, 10 ரன்னை தாண்டியிருக்கோம். அதனால் இப்போ நம்ம ஒரு லாஃப்ட் ஷாட்டுக்கு போகலாம். அநேகமாக இந்த பால் 6 போகும்னு நினைக்கிறேன். குட்லென்த்து ஃபீல்டுங்க அந்த இடத்துல. ஐயோயோ ப்ரோ ப்ரோ, ஒத்த கையிலலாம் பிடிக்கிறானுங்க ப்ரோ. 10 ரன்னை தாண்டி தானே ப்ரோ லாஃப்டர் ஷாட் அடித்தேன். ஏன் ப்ரோ எப்பயும் விக்கெட்டு போகாதுங்க இந்த டைமில், நின்று தானே ப்ரோ ஜெயிச்சிருக்கோம். பட் நான் கடைசி வரையும் நின்று ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சேன். பாருங்க, ஒரே ஒரு லாஃப்டர் ஷாட் தான் ட்ரை பண்ணேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. குட்லேருந்து தான், அதனால் எங்கேயோ அடிக்க போய் எங்கேயோ போய் ஒத்த கையில் பிடிச்சிட்டு வந்துட்டான். கிறிஸ் ஜார்டன் ப்ரோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. போன மேட்ச் என்ன தான் நம்ம ஃபினிஷ் பண்ணலினாலும் நம்ம டீம் வின் பண்ணியிருக்குது, அது வரையும் சந்தோஷம்தான். இன்னும் 7 மேட்ச் நம்ம வின் பண்ணால் ப்ளே ஆஃப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ மேட்ச் நம்பர் 8 இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். டாஸ் போடுறதுனால உண்மையாகவே எந்த பயனும் இல்லை ப்ரோ, அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 81 ரன் டார்கெட், பட் இதையும் நம்ம கடைசி வரையும் நின்று ஃபினிஷ் பண்ண போகிறது இல்லை. இந்த மேட்ச் நம்ம 1-1 இறங்கலாம். ஓகேவா, பிராவோ அண்ட் சிமன்ஸ் ப்ரோ ஓப்பனிங் இறக்கிடலாம். 8 ரனுக்கே ஒரு விக்கெட்டு. இதுக்கு நான் ஓப்பனிங்கே இறங்கியிருப்பேன் பேசாமல். முதல் பால் எப்பயும் என்ன பண்ணணும், டுக்கு வைக்கணும். ஸ்பின்னர் வந்திருக்காரு, அதனால் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு போய் பார்க்கலாம். பர்ஃபெக்ட், அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் 6. எப்பயும் 10 ரனுக்கு அப்புறம் தான் நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கு போவோம். சரி, ஸ்பின்னர் வந்திருக்காரு, லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலில் திசையில் போனால் நல்லாயிருக்கும்னு தான் ட்ரை பண்ணேன், கரெக்டாக அமைஞ்சிருக்குது. 10 ரன் அடிச்சாச்சுங்க, அதனால் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு போக போகிறோம். லேட்டில் பட்டிருக்குது, பட் இருந்தாலும் அருமையான பவுண்ட்ரி கிடைக்கும். நோ பாலுங்க, ஃப்ரீ ஹிட். ஃபஸ்ட்டு டைம் இந்த மை கரியர் சீசனில் நமக்கு ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்குது. ஸோ ஃப்ரீ ஹிட் பால், லேட்டு தான் அதுவும். நம்ம அடித்தா மட்டும் லேட்டு, ஏர்லி ஏர்லி நைஸ்ட்ரை எல்லாமே சொல்லுவானுங்க. ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துகிட்ருக்குங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒரே விக்கெட் தான் போயிருக்குது. அதிசயமாக நம்ம டேரன் பிராவோ ப்ரோ அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு. நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு வெறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க. 9 ஓவருக்கு 55க்கு 2ங்க. அதிசயமாக ரன் ரேட் 6க்கு மேலே இருக்குது, வேறு லெவலு. ஓகே, ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு போயிடுவோம். ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது லாஃப்டர் ஷாட்டுக்கு போய். ஏர்லி நைஸ்ட்ரை, இட்ஸ் கோன பி அவுட். 4 போகும்னு நினச்சேங்க. ஒரு லாஃப்ட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாலே அவுட் ஆனால் என்ன ப்ரோ பண்ணுறது? பட் வின் பண்ணியிருக்கோங்க இந்த மேட்சும். ஒன்ஸ் அகேன் கிறிஸ் ஜார்டன் ப்ரோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்கோங்க. இந்த ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். மேட்ச் நம்பர் 9 இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். 84 டார்கெட், எல்லாமே 100க்கு கீழே தான் டார்கெட் வருது, வேற லெவல். பட் இருந்தாலும் நம்ம கடைசி வரையும் நின்று ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறோம். கிறிஸ் ஜார்டன் ப்ரோ கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு டிஃப்ரெண்டான பேட்டிங் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் பால் எப்பயும் என்ன பண்ணணும்,
டொக்கு வைக்கணுங்க. டொக் ஒரே ஆட்டோ பிளே தான் தட்டினேன், மூணு விக்கெட் போயிடுச்சு, அஞ்சோருக்கு 16 மூணு. சரி கண்ணை மூடிட்டு ஒரு லாஃப்ட் ஷாட்டுக்கு போய் பார்ப்போம், ஃபுல் டாஸ் பால் வேற, டூ லேட்டு. ஐயோ அந்த ரெண்டு மேட்ச்சுக்கு மேலேயே தொடர்ந்து ஜெயிக்க முடியலங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறானுங்க. ஜெயிச்சிட்டோமா இந்தாங்க, அதிசயமாக இருக்குது, 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். 16 4 விக்கெட் போயிருந்துச்சு, பட் ஜெயிச்சிட்டோம், வேற லெவல். சுனில் நாயன் ப்ரோக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆஹா, பீஸ்ட்டு மூணு ஆடிக்கிட்டு இருக்கோங்க, தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், வேற லெவல், நினச்சே பார்க்கல, செம. பட் என்னதாக இருந்தாலும் நம்ம பேட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், போகிற பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இன்னும் 5 மேட்ச் வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸ்க்குள்ள போயிடலாம். மேட்ச் நம்பர் 10 இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எப்பயும் போல் சேசிங்கன்னா 152 டார்கெட்டுங்க, இதுவரையும் இந்த லீகில் இவ்வளோ அதிகமாக டார்கெட் வரல, ஸோ ஃபஸ்ட்டு டைம் 152 டார்கெட் வந்துருக்குது. இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையாகவே ஆடலாமா, ஒரு 10 ஓவருக்கு மேலே நம்ம லாஃப்ட் ஷாட்டுக்கு போகலாம், அது வரையும் பொறுமையாகவே ஆடலாம். 10 ஓவருங்கிறது டக்குன்னு போயிடும், 10 ஓவருக்கு நம்ம 10 அடிச்சிருப்போம். ஓகே, எந்த வித ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் இந்த மேட்ச் நம்ம ஆடலாம், அப்போ தான் நல்லா அமையும். ஸோ ஃபஸ்ட்டு பால் எப்பயும் என்ன பண்ணணும், டொக்கு வைக்கணும், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடிட்டு இருக்கோங்க. இந்த மேட்ச் 152 டார்கெட்டு, சிங்கிள் ஹேண்டடாக ஆடணுங்க, அதுதான் பிரச்சனை இந்த மை கரியரில். கூட இருக்கவங்க கொஞ்சம் கூட ஆட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மை கரியரில் ஸ்ப்ரிண்ட் பட்டனை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. ஸ்ப்ரிண்டெல்லாம் இருந்தால் சும்மா டக்கு 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 டக்குன்னு டபுள் வரலாம். ரெக்வயர்ட் ரன் ரேட் 8 தொட்டுருச்சு, இப்போவே ஏதோ ஒன்று 2 டபுள் போட்ட மாதிரி தெரிஞ்சுது, பட் 9 பால் 7 ரன் தாங்க அடிச்சிருக்கேன், நிறைய டபுள் போட்ட மாதிரி தெரிஞ்சுது, பட் ஸ்கோரே வரல, என்ன ப்ரோ நடக்குது இங்கே, செம்ம ஒஸ்ட்டாக இருக்குங்க ஃபீல்டிங்கெல்லாம். ஏதோ அந்த ஃபைன் லெக் இருக்கிற வரையும் தான் நமக்கு டபுள் சிங்கிளாக கிடைக்கிது. ஐயோயோ அப்பாடா, என்னங்க 19 ரன் தான் வந்திருக்குது டீம் ஸ்கோரு, நிறைய டபுள் போட்ட மாதிரி தெரிஞ்சுது. ஐயோயோ ப்ரோ, சோலி முடிச்சு லாஃப்டே அமுத்தலையே ப்ரோ, என்ன ப்ரோ இப்படியும் பண்ணுவீங்களா ப்ரோ, அட போங்க ப்ரோ நீங்கள், சிங்கிள் போடலாம் நினச்சேங்க இவனு, என்ன ப்ரோ பாலை கீழே வச்சிட்டான் ப்ரோங்க, இதெல்லாம் கிடையாதா ப்ரோ, தோத்தாச்சு, வின்னிங் ஸ்டேக்கில் மண்ணள்ளி போட்டானுங்க. அந்த 150 ரன் டார்கெட் வரும்போதே தெரியும் தோத்துருவோன்னு, அதனால தான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஆடணும். பட் நான் லாஃப்ட் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிருந்தா ஓகே, இது என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க. இன்னும் 8 மேட்ச் பாக்கி இருக்குது, இந்த 8 மேட்ச்சில் நம்ம 5 மேட்ச் வின் பண்ணணும். மேட்ச் நம்பர் 11 இப்போ ப்ளே பண்ணிடலாம், 116 ரன் டார்கெட்டு. இந்த மேட்ச்சு பீஸ்ட் மோடில் இறங்கலான்னு இருக்கிறேன், ஏன்னா ரொம்ப பொறுமையாடி எனக்கே லைட்டாக கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தெரியுது, அதனால் பீஸ்ட் மோடில் இறங்கி ஆடிடுவோம் இந்த மேட்ச்சு. எல்லா பாலும் லாஃப்ட் ஷாட் தான், ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் பர்ஃபெக்ட்டு, செம்ம சிக்ஸு. நமக்கு இந்த ஃபைன் லெக்கில் மட்டும்தாங்க சிக்ஸ் போய் தொலையுது, வேறு எங்கேயாவது அடிக்கலாம்னு ட்ரை பண்ணாலே அவுட் ஆயிடுறோம். ஃபைன் லெக் ஃபேவரட் இடம் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு, சும்மா செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அந்த இடம், வேறு லெவலு. செகண்ட் பால் லாஃப்ட் ஷாட்டு தான் போக போகிறோம், இந்த பால் அவுட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன், அவுட். ஏய் விட்டானுங்க ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, மந்திரம் போட்டதுனால விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த மந்திரத்தை நம்ம என்பிஎல்ல போட்டோம், ஓகே லைட்டாக மந்திரம் போட்டு ஆடி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த பால் அவுட்டு, ஐயோ நடுவில் குத்துறானே, லேட்டு, பவுண்ட்ரிங்க, வேற மாதிரி வேற மாதிரி, குட் ஸ்டார்ட், இந்த பால் அவுட்டுங்க, இன்னொரு பவுண்ட்ரி வேற லெவல், ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்கோம், மந்திரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஃபுல் டாஸ் பாலு, இந்த பாலு அவுட்டு, எல்லாமே லேட்டில் தாங்க படுது, ஐயோ பிடிச்சிட்டானுங்க, 2 தான் சே, 6 பாலுமே பவுண்ட்ரி அடிச்சிடலான்னு பார்த்தேன், இந்த பால் அவுட், சமா ஷாட்டு, பவுண்ட்ரி தான் கிடைக்கும், வேற லெவலான ஓவரு, ஃபஸ்ட்டு ஓவரே 24 ரன் அடிச்சிருக்கோம், வேற மாதிரி பீஸ்ட் மூடு இப்போ தாங்க ஆக்டிவேட் ஆகிருக்குது, வேற மாதிரி உண்மையான பீஸ்ட் மூடை இப்போ தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேற லெவல். ஃபைன் லெக்கில் ஃபீல்டு நிற்க வச்சிட்டானுங்க, சம்மா ஷாட், வேற மாதிரி பவுண்ட்ரி, குட் லென்த்தில் ஃப்ளாட்டாக போனால் பிடிச்சிட்றானுங்க, கொஞ்சம் ஹைட்டாக போனால் பிடிக்க மாட்டானுங்க, பவுண்ட்ரி போயிடுது, அதனால் மேக்ஸிமம் நம்ம ஹைட்டாகவே அடிக்க ட்ரை பண்ணோம், இந்த பால் அவுட்டுங்க, ஸ்ட்ரெயிட் சிக்ஸ், வேற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக, வேற லெவல், இதுதாங்க பீஸ்ட் மூடு, 8 பாலுக்கு 34 ரன்னு, இந்த பால் அவுட்டு, இன்னொரு சிக்ஸுங்க, லாங்கானு லாங் ஆஃப்னு விட்டு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம், வேற மாதிரி 9 balls 40. ஃபைன் லெக்கில் யாரும் இல்லை, அதனால் அங்கேயே அடிக்கலாம், இந்த பால் அவுட்டு,
இன்னொரு சிக்ஸு போடு, ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸு. இதுதான் ப்ரோ பீஸ்ட்டு மூடு, வேற மாதிரி. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், இந்த பால் அவுட்டு, இன்னொரு சிக்ஸு போடு. 50 வந்துருக்குதுங்க 11 பால்ஸுக்கு, வேற லெவல். 4 சிக்ஸு இந்த ஓவரில். த ரியல் பீஸ்ட் மூட் இஸ் ஹியர், வேற மாதிரி. பீஸ்ட் மூட் ப்ளஸ் மந்திரம் போட்டதுனால வேற லெவலில் நம்ம 50 அடிச்சிட்டோம். 52 ஆஃப் 11 பால்ஸ், 5 சிக்ஸஸ் அண்ட் 5 ஃபோர்ஸ், வேற லெவலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் ஹெட் ஷாட்டு தான். ஒரே ஒரு டபுள் மட்டும் நடுவில் வந்துச்சு, மீதி எல்லாமே பவுண்ட்ரிஸ் தான். வேற லெவலுங்க, ஐ எம் டோட்டலி ஹாப்பி. சும்மா வெறித்தனமாக நம்ம திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டோம், வேற லெவலு. இந்த பால் அவுட்டு நினைக்கிறேன், இன்னொரு சிக்ஸு. மந்திரம் சிறப்பாக வேலை செய்துங்க, இதை நம்ம முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்தே தொலைஞ்சிட்டேன். மந்திரம் ஆல்வேஸ் ஓபி. 60 ரன்ஸ் வந்துடுச்சுங்க டீம் ஸ்கோரு. நம்ம சேலஞ்சில் ரெண்டு ஓவருக்கு 50 அடிக்கலாம் ட்ரை பண்ணோம், பட் முடியல. ஆனால் இதில் வருது பாருங்கள், ஐயோ மந்திரம் போட மறந்துட்டேனே. பேச்சு வாக்கில் மந்திரம் போட மறந்துட்டேன் ப்ரோ, அதனால் பிடிச்சி தொலைஞ்சிட்டானுங்க. ப்ரோ ரீபால் போடுங்க ப்ரோ, ஏதாவது நோ பால் ரீஹிட்டு தாட்டி விட்டானுங்க. 13 பாலுக்கு 58 வெளியே போயிருக்கோங்க. அச்சா மந்திரம் போட்டிருக்கலாம், தேவையில்லாமல் வேற ஏதோ பேசி மந்திரம் போட மறந்துட்டேனே. ப்ரோ வின் பண்ணிடுங்க ப்ரோ. ஜெயிச்சிட்டானுங்க, 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மேட்ச்சுக்கு அப்புறமா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கோம், வேற லெவல்.